ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. ஞான ஒலி இணைய வார ஒலி இதழ், வருடமைந்து இதழ் 30, நாள் 24/7/2022. தலையங்கம். தலைப்பு: கேட்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். இணையில்லா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பானவர்களுக்கு விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் இணைய வார ஒலி இதழ் ஞான ஒலியின் வாழ்த்துக்கள். மத்தையின் அச்செய்தி 7:7 இறைவசனத்தில் இயேசு பெருமான், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டறிவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னதை மேலோட்டமாக பார்த்தால் மிக மிக சாதாரணமாகத்தான் தோன்றும். ஆனால் இந்த வசனத்தில் இயேசு 3 பெரும் உண்மைகளை சொல்லியுள்ளார். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்ற அறிவுரைகள் ஒருவரை மாபெரும் உயர்வுக்கு அழைத்து செல்லும் வழிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களின் மீட்புக்கும் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் இயேசு சொன்ன இவைகள் வாழ்வின் ரகசியங்கள். இதை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு யார் கொடுத்து வைத்துள்ளார்களோ அவர்களுக்கே அது வாய்க்கும். மாபெரும் சத்தியங்கள் உரியவர்களுக்கு மட்டுமே தெரியும். அவை பலன் கொடுக்க அவர்களுக்கு உதவி செய்யும். தகுதியானவருக்கும் அதற்காக காத்திருந்து முயற்சி செய்பவருக்கும் இவை அற்புதங்கள் செய்யும். அதுவும் கடவுள் யாருக்கு இது கிடைக்க வேண்டும் என்று முன்குறித்து வைத்துள்ளாரோ அவர்களுக்கே அது கிடைக்கும். அதைத்தான் கீழ்வரும் இறைவசனம் உறுதிப்படுத்துகிறது. கடவுள் கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. எபேசியர் 4:7 இறைவசனம். ஒருமுறை ஒரு நாட்டின் அரசர் தனது பிறந்த நாளில் தன் நாட்டு மக்கள் அனைவருக்கும் அன்னதானம் செய்ய விரும்பி அந்த கோவிலின் பிரகாரத்தில் அனைவரையும் அழைத்து நல்ல சுவையான உணவை பரிமாறினார். அப்போது ஒரு பிச்சைக்காரர் அந்த உணவை வாங்க விரும்பி உணவு வாங்க வரிசையில் காத்திருந்த மக்களோடு நிற்க சென்றார். அப்போது அங்கு நின்றிருந்த மக்கள் அவனையும் அவனது அழுக்கான உடையையும் பார்த்து முகம் சுழித்தார்கள். அவனை விட்டு தள்ளி நின்றார்கள். அப்போது அவன் தனது இல்லாமை, இயலாமை, தனது அருவறுப்பான தோற்றம் அனைத்தையும் நினைத்து வருந்தினார். அதனாலேயே மக்களுக்கு தன்னை பிடிக்கவில்லை என்று உணர்ந்ததோடு தான் யாருக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாது என்று நினைத்து அந்த வரிசையிலிருந்து விலகி கோவிலுக்கு வெளியே போய் அங்கிருந்த குளக்கரையில் அமர்ந்து கொண்டார். இன்று தான் பட்டினியாக இருக்க வேண்டும் என்று இறைவன் நினைத்து விட்டார் என்று எண்ணிக்கொண்டு அந்த கோவிலின் கோபுரத்தை பார்த்து, கடவுளே, என்னை ஏன் இந்த நிலையில் வைத்துள்ளாய்? இன்று என்னை பட்டினியாக வைக்க நினைத்தீரா? என் பசியாற்ற வழியே இல்லையா? எல்லாம் உன் சித்தப்படி நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டு அந்த குளத்தி நீரை எடுத்து தன் முகத்தை கழுவிட்டு அந்த குளத்தி நீரையும் பார்த்து கொண்டிருந்தார். அரசன் அனைவருக்கும் உணவு கொடுத்துவிட்டு அந்த குளக்கரையில் சற்று நேரம் உலாவ வந்தபோது அந்த பிச்சைக்காரன் அங்கு கவலையோடு தனியாக உட்கார்ந்திருந்ததை பார்த்துவிட்டு அவனிடம், நீ சாப்பிட்டாயப்பா என்று கேட்டார். அதற்கு அவன் குனிந்தபடியே, இன்று நான் பட்டினியாக இருக்க வேண்டும் என இறைவன் விரும்பியுள்ளார் என்று சொன்னான். அதற்கு அந்த அரசன் மிகுந்த வருத்தத்துடன், எனது பிறந்த நாளில் அனைவரும் வயிறார உண்ண வேண்டும் என்றுதான் இன்று நல்ல அன்னதானத்தை வழங்கினேன். நீ இவ்வாறு பசியாயிருப்பது என் அரசுக்கும் எனக்கும் பெரிய அவமானம். கவலைப்படாதே, எழுந்து வா. இன்று அரண்மனையில் என்னோடும் மகாராணியோடும் நீ உணவருந்த வேண்டும் என்று அவனை அழைத்தார். அப்போது அவன் எழுந்து அவரை பார்த்து அவர் அரசர் என்பதை அறிந்து அதிர்ந்து, ஐயோ,
அரசே வாழ்க, உமை மதிக்காது உட்கார்ந்து கொண்டே பேசிவிட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று சொன்னார். அரசன், பரவாயில்லை வா என்று அவனை தன் குதிரை வண்டியில் ஏற்றிக்கொண்டு அரண்மனைக்கு அழைத்து சென்றார். போய் குளித்துவிட்டு, இதோ எனது பிறந்த நாளுக்காக எனக்கு தைக்கப்பட்ட இந்த உடையை அணிந்து கொண்டு உணவறைக்கு வா என்று சொன்னார். அவனும் நன்கு குளித்துவிட்டு அரச உடையோடு உணவருந்து வந்தான். அப்போது அரசனுக்கும் அரசிக்கும் சமமாக மேசையில் அமர்ந்து ராஜ விருந்தை ஆனந்தமாக சாப்பிட்டான். சாப்பாடு முடிந்த பிறகு ராஜா ஒரு குடம் நிறைய தங்க காசுகளை அவனிடம் கொடுத்து, இனி நீ பிச்சை எடுத்து பிழைக்க வேண்டியதில்லை, இந்த பொற்காசுகளை வைத்து நல்ல ஒரு வியாபாரம் செய்து பிழைத்துக்கொள் என்று சொன்னார். அப்போது அவன், இதுவரை நான் மனிதர்கள் போடும் பிச்சையை நம்பியே வாழ்ந்தேன், ஆனால் இன்று ஒரே ஒருமுறைதான் அந்த கடவுளை பார்த்து என் பசியை தீர்க்க மாட்டீரா என்று கேட்டேன். இன்று என்னை அரசராகிய உம்மோடு உணவருந்து வைத்ததோடு என் பிச்சைக்கார வாழ்வையே மாற்றி என்னை பெரும் செல்வந்தராக மாற்றிவிட்டார். கடவுளை மறந்து இதுவரை மற்றவரிடம் பிச்சை கேட்டேன், பிச்சைக்காரனாகவே வாழ்ந்தேன், ஆனால் இன்று இறைவனிடம் பிச்சை கேட்டேன், கடவுள் உங்கள் உதவியால் என்னை பணக்காரனாக மாற்றிவிட்டார் என்று அரசருக்கு நன்றி சொல்லிவிட்டு அரண்மனையை விட்டு வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து முழந்தால் படியிட்டு இரு கரங்களை விரித்து இறைவனுக்கு நன்றி சொன்னார் அந்த பிச்சைக்காரர், மன்னிக்கவும் அந்த செல்வந்தர். அந்த மனிதன் தான் பார்த்த மனிதர்களையெல்லாம் தன்னை வாழ வைக்க வந்த கடவுள் என்று நினைத்து தன் பிழைப்புக்காக கையேந்தி பிச்சை கேட்டான். அவர்கள் போட்ட பிச்சையால் அவனது பசி தீரவே இல்லை. அதோடு அவர்களில் ஒருவராக தன்னை நினைக்கவில்லை. அதனால் தான் உணவு வாங்க வந்த அவரை தங்களோடு நிற்க வைக்காது விரட்டி எடுத்தனர். யார் தன்னை வாழ வைக்கும் தெய்வங்கள் என்று நினைத்தானோ அவர்களே அரசனிடம் உணவுக்காக கையேந்துபவர்கள். மேலும் அரசனும் அவர்களும் கடவுளிடம் பிச்சை எடுக்க வந்தவர்கள் என்பதை அவன் அப்போதுதான் உணர்ந்தான். அனைவரையும் வாழ வைக்கும் அந்த கடவுள் தன்னையும் வாழ வைக்க வேண்டும் என்று ஒரே ஒருமுறைதான் மன்றாடினான். ஏதோ அதுவரை அவன்தான் அவரிடம் மன்றாட வேண்டும் என்று காத்திருந்தது போல அவன் அவ்வாறு கேட்ட உடனே அவனை அரசனோடு உணவருந்து வைத்ததோடு பெரும் செல்வந்தனாகவும் மாற்றிவிட்டார். இவனுக்கு செய்ததை போலவே யார் தன்னிடம் ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்குமே இவ்வாறு கடவுள் செய்வார். இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னார். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றும் இயேசு சூசகமாக சொல்லிவிட்டார். ஞான ஒலி இணைய ஒலி இதழ் வாசகர்களுக்கு வணக்கம். இன்று நாம் யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்திற்கு பயணித்தல் பற்றி சிந்திப்போம். எகிப்தை வாட்டி வதைத்த பஞ்சம் கானான் நாட்டிலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. யாக்கோபும் அவரது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பஞ்சத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள், பசியினால் துன்புறுகிறார்கள். தங்கள் நிலைமையை எப்படி சீர்படுத்துவது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. தாங்கள் இருக்கும் சூழ்நிலையிலிருந்து விடுபட யாக்கோபு ஒரு தீர்வை கூறுகிறார். தன் புதல்வர்களை எகிப்திற்கு சென்று தானியங்கள் வாங்கி வரப்பணிக்கிறார். இங்கே ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். நீண்ட காலத்திற்கு முன் யோசேப்பை அவரது சகோதரர்களிடம் அனுப்பியது போல இப்போது சகோதரர்களை யோசேப்பிடம் அனுப்புகிறார். யோசேப்பு இறந்துவிட்டார் என அவர் நம்பியதால் பென்யமினை அவருடைய சகோதரர்களுடன் எகிப்திற்கு அனுப்ப விரும்பவில்லை. அவரால் அன்பு செய்யப்பட்ட மனைவியான ராகேலுக்கு பிறந்தவர்களுள் பென்யமின் மட்டுமே எஞ்சியிருப்பதால் அவனை இழக்க அவர் விரும்பவில்லை. வழியில் அவனுக்கு ஏதாவது நிகழ்ந்து விடலாம் என அவர் அஞ்சுகிறார். 10 சகோதரர்களும் இணைந்து எகிப்திற்கு பயணிக்கின்றனர். அவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான தானியங்களை எகிப்திலிருந்து வாங்கி வரலாம் என்ற நம்பிக்கையில் செல்கின்றனர். 10 சகோதரர்களும் எகிப்திற்கு வந்தபின் யோசேப்பை சந்தித்து தரை மட்டும் தாழ்ந்து யோசேப்பை வணங்குகின்றனர். பண்டைய மேற்காசிய நாடுகளில் உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கு வணக்கம் செலுத்தும் போது தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவது வழக்கமாக இருந்தது.
எகிப்திய கலரைகளில் வரையப்பட்டுள்ள ஓவியங்களில் உயர் அதிகாரிகளின் முன்னிலையில் குப்புற விழுந்து வணங்குவது பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் எல் அமர்னா என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட எழுது தகடுகளில் காணும் செய்திகளின்படி வணக்கம் செலுத்துவதற்கென்று ஒரு நியதியை அவர்கள் பின்பற்றி வந்தது தெரிகிறது. அதன்படி பார்வோனுக்கு வணக்கம் செலுத்துபவர் முதலில் அவருக்கு வாழ்த்து கூற வேண்டும். அதன்பின் ஏழு தடவை முன்னும் பின்னும் தலை குனிந்து வணங்க வேண்டும். யாக்கோபின் புதல்வர்கள் யோசேப்பை தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவதில் யோசேப்பு கண்ட கனவும் நிறைவேறுகிறது. யோசேப்பு தன் சகோதரர்களை இனம் கண்டுகொள்கிறார். ஆனால் அவர் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தவில்லை. அதற்கு மாறாக அவர்களை கடுமையாக நடத்துகிறார். அவர்கள் ஒற்றர்கள் என குற்றம் சாட்டுகிறார். ஒரு நாட்டு அரசன் அடுத்த நாட்டை பற்றி அறிந்து கொள்ள ஒற்றர்களை அனுப்பி செய்திகளை சேகரிப்பது வழக்கம். ஒற்றர்களும் பல்வேறு வேடங்களில் சென்று செய்திகளை சேகரிப்பார்கள். வர்த்தகர்கள், வணிகர்கள் போன்றவர்களை நாடுகள் ஒற்றர்களாக செயல்படச் செய்வதும் உண்டு. ஏனெனில் அவர்கள் சந்தேகமில்லாமல் நாடு முழுவதும் சுற்றித் திரிய முடியும். அவர்கள் விரும்புகின்ற செய்திகளை சேகரிக்க முடியும். யோசேப்பு தனது சகோதரர்களை ஒற்றர்கள் என அழைக்கிறார். பாதுகாப்பற்ற பகுதிகள் நாட்டில் எங்குள்ளன என்று ஆராய்ந்து பார்க்க வந்தவர்கள் நீங்கள் என அவர்கள் மீது பழி சுமத்துகிறார். யோசேப்பின் சகோதரர்கள் ஒரு இக்கட்டான நிலையில் தவிக்கின்றனர். தாங்கள் ஒற்றர்கள் அல்ல, கண்ணியமானவர்கள் என்பதை விளக்குவதற்காக தங்கள் குடும்ப வரலாற்றை யோசேப்பிடம் கூறுகின்றனர். தங்களுக்கு ஒரு இளைய சகோதரன் இருப்பதாகவும் அவன் தந்தையுடன் இருப்பதாகவும் கூறுகின்றனர். அவர்கள் தங்கள் குடும்ப வரலாற்றை அதிகமாக வெளிப்படுத்த நீங்கள் ஒற்றர்கள்தான் என யோசேப்பு அழுத்தமாக கூறுகிறார். யோசேப்பு ஏன் அவ்வாறு நடந்து கொள்கிறார் என்ற கேள்வி எழலாம். தனது சகோதரர்கள் தனக்கு செய்த அநீதிகள் அவரை கடுமையாக நடந்து கொள்ளும்படி தூண்டியிருக்கலாம். ஆனால் அவரது செயல்களில் அது தெரியவில்லை. தனது தந்தையை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பது அவரது வார்த்தைகளில் வெளிப்படுகிறது. அதற்காக தனது சகோதரர்களை சோதிக்கிறார். முதலில் அவர்களில் ஒருவன் தங்கள் நாட்டிற்கு சென்று இளைய சகோதரனை அழைத்து வரட்டும், மற்றவர்கள் சிறையில் இருக்கட்டும், அதுவே அவர்கள் உண்மையானவர்கள் என்பதற்கு அடையாளமாக இருக்கும் என்கிறார். மூன்று நாட்களுக்கு பின் அந்த திட்டத்தை மாற்றுகிறார். அனைவரையும் வீட்டிற்கு அனுப்பி வைக்க முன் வருகிறார். அதன் வழியாக யாக்கோபு, பென்யமின் மற்றும் அவர்களின் குடும்பங்கள் பட்டினி இல்லாமல் வாழ முடியும் என நினைக்கிறார். யோசேப்பின் சகோதரர்கள் அவரது முன்னிலையிலேயே தங்கள் சகோதரனுக்கு தாங்கள் செய்த அநீதியால்தான் இவையெல்லாம் நடக்கின்றன என உரையாடிக் கொள்கின்றனர். அப்போது ரூபன் சகோதரர்களிடமிருந்து யோசேப்பை காப்பாற்றும் நோக்குடன் அவரை கொல்ல விடாமல் தடுத்ததையும் கூறுகின்றார். இதை கொட்ட யோசேப்பு சகோதரர்களுக்கு தெரியாமல் தனது அறைக்கு சென்று அழுகின்றார். அதன்பின் வெளியே வந்து ரூபனுக்கு அடுத்த நிலையில் உள்ள மூத்தவனான சிமியோனை கைது செய்கின்றார். மூத்தவனான ரூபனை கைது செய்யாதது அவன் யோசேப்பை விடுவிக்க முயற்சித்தான் என்பதனால் இருக்கலாம். சிமியோனை தவிர்த்து மற்ற அனைவரையும் தானியங்களுடன் அனுப்பி வைக்கின்றார். அவர்கள் கொண்டு வந்த பணத்தை அவரவர் கோணிப்பைகளில் வைத்து அனுப்பவும் ஆணையிடுகின்றார். இங்கே பணம் என்று குறிப்பிடப்படும் சொல்லை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோவும் அவருடைய புதல்வர்களும் வாழ்ந்த காலகட்டத்தில் இன்று இருப்பது போல வார்க்கப்பட்ட நாணயங்களோ அச்சடிக்கப்பட்ட பணத்தாள்களோ பழக்கத்தில் இல்லை. பண்டமாற்று முறைதான் பழக்கத்தில் இருந்தது. வெள்ளி, பொன், முத்துக்கள் போன்ற விலை உயர்ந்த பொருள்கள் மற்றும் தைல வகைகள், நறுமணப் பொருள்கள், தேன், வெள்ளைப்போளம் போன்ற மிகவும் அரிதான பொருள்கள் பணத்திற்கு மாற்றாக கொடுக்கப்பட்டு அவசியமான பொருள்கள் வாங்கப்பட்டன. அவற்றின் விலை மதிப்பு பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு கணக்கிடப்பட்டது. மூல பாடத்தை பார்க்கும்போது யாக்கோவின் புதல்வர்கள் வெள்ளியை பணமாக கொண்டு சென்றார்கள் என பார்க்கிறோம். அவர்கள் தானியங்களை பெற்றபின் வீட்டிற்கு திரும்பி செல்கிறார்கள். வீட்டிற்கு செல்லும் வழியில் கழுதைக்கு தீனி போடுவதற்காக ஒருவர் தனது கோணிப்பையை திறக்கும் போது அதன் வாயில் தன் பணம் இருப்பதை காண்கிறார். இது சகோதரர்களுக்குள் கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. வீட்டிற்கு வந்து சேர்ந்தவர்கள் தந்தையிடம் எகிப்தில் நடந்தது அனைத்தையும் கூறுகின்றனர். தாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்பதை தந்தையிடம் எடுத்துரைக்கின்றனர். எகிப்தில் அவர்கள் சந்தித்தது அவர்களால் அநீதி இழைக்கப்பட்ட அவர்களின் சகோதரன் என்பது அவர்களுக்கு தெரியாது.
அவர்கள் கோணிப்பைகளை திறந்து தானியங்களை கொட்டிய போது தானியங்களுடன் அவரவர் பணமுடிப்பும் வைக்கப்பட்டிருந்ததும் தெரிய வருகிறது. தங்கள் கோணிப்பைகளில் தானியங்களுடன் பணமும் வைக்கப்பட்டிருப்பது அவர்களில் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துகிறது. மீண்டும் தானியம் வாங்குவதற்காக எகிப்திற்கு சென்றால் இளைய சகோதரனான பென்யமினை அவர்களுடன் அழைத்துச் சென்றால் தானியங்களையும் வாங்கி சிமியோனையும் அழைத்து வரலாம். ஆனால் பணத்தை திருடிவிட்டார்கள் என குற்றஞ்சாட்டப்பட்டால் என்ன செய்வது? யோசேப்பு எதற்காக அவர்களின் கோணிப்பைகளில் பணத்தை வைக்கச் சொன்னார் என்பது குறிப்பிடப்படவில்லை. தனது சகோதரர்கள் பணத்தை வைத்துக் கொள்ளட்டும் என நினைத்தாரா, அல்லது அவர்களை குற்றப்படுத்துவதற்கு திட்டமிட்டாரா, அல்லது அது இன்னும் ஒரு சோதனையா? யாக்கோபும் இதை கண்டு அஞ்சுகிறார். பென்யமினை எகிப்தில் இழக்க வேண்டி வரலாம் என நினைக்கிறார். எனவே பென்யமினை அவர்களுடன் எகிப்திற்கு அனுப்பி வைக்க அவர் சம்மதிக்கவில்லை. மூத்த மகனான ரூபன் தனது இரண்டு மகன்களை பிணையாக வைப்பதாக கூறியும் யாக்கோபு பென்யமினை எகிப்திற்கு அனுப்பி வைக்க சம்மதிக்கவில்லை. நாட்கள் நகர்கின்றன. அவர்கள் எகிப்திலிருந்து வாங்கி வந்த தானியங்கள் தீர்ந்து விடுகின்றன. யாக்கோபு மீண்டும் அவரது புதல்வர்களை எகிப்து சென்று தானியங்கள் வாங்கி வர பணிக்கிறார். அவர்கள் தானியங்கள் வாங்க எகிப்து செல்ல வேண்டுமென்றால் பென்யமின் அவர்களுடன் செல்ல வேண்டும் என்பதை யூதா தெளிவாக கூறுகிறார். இல்லையென்றால் அவர்கள் ஒற்றர்களாக கருதப்பட்டு சிறையில் அடைக்கப்படலாம் என்பதையும் எடுத்துரைக்கிறார். யாக்கோபு எளிதில் சம்மதிக்கவில்லை. யூதா தன் தந்தையுடன் கெஞ்சுகிறார். தங்கள் குடும்பம் முழுவதும் பசியினால் மடிந்து போகாமல் இருப்பதற்கு அவர்கள் எகிப்திற்கு சென்று தானியங்கள் வாங்கி வர வேண்டியதன் அவசியத்தை எடுத்துக் கூறுகிறார். நிலைமையை உணர்ந்த யாக்கோபு பென்யமினை அவர்களுடன் அனுப்பச் சம்மதிக்கிறார். அவர்கள் எகிப்து செல்லுகையில் அவர்களுடன் கானான் நாட்டில் கிடைக்கும் பல பொருள்களை பரிசுப் பொருள்களாக எடுத்துச் செல்லவும் இரண்டு மடங்கு பணமும் கொண்டு செல்லவும் கூறுகிறார். யாக்கோபின் புதல்வர்கள் பரிசுப் பொருள்களாக தைல வகைகள், தேன், நறுமணப் பொருள்கள், வெள்ளைப்போளம், தேவதாறு கொட்டைகள், வாதுமை பருப்பு ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கின்றனர். இவை மிகவும் விலை மதிப்புள்ள பொருள்கள். இவற்றில் தைல வகைகள், தேன் மற்றும் வாதுமை பருப்பு போன்றவை கானான் நாட்டில் கிடைப்பவை. நறுமணப் பொருள்கள், வெள்ளைப்போளம் ஆகியவை இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள். எனவே மிகவும் அரிதான விலை மதிப்புள்ள பொருள்கள். பார்வோனின் நன்மதிப்பை பெறுவதற்காகவே யாக்கோபு இந்த பரிசுப் பொருள்களை அனுப்பி வைக்கிறார். அவர்கள் இரண்டு மடங்கு பணம் கொண்டு செல்வதற்கும் காரணம் இருந்தது. முதலில் தானியங்கள் வாங்குவதற்காக கொண்டு சென்ற பணம் அவரவர் கோணிப்பைகளில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பணத்தையும் அவர்கள் திருப்பிச் செலுத்த வேண்டும். யாக்கோபு அவர்களை அனுப்பி வைக்கிறார். எல்லாமல்ல இறைவனின் பெயரால் அவர்கள் நலமுடன் திரும்பி வர வேண்டும் என வேண்டுகிறார். அவர்களுடன் சிமியோனும் பென்யமினும் திரும்பி வருவார்கள் என நம்புகிறார். யாக்கோபு கூறியபடி பரிசுப் பொருள்களையும் இருமடங்கு பணத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்களின் இளைய சகோதரனான பென்யமினையும் கூட்டிக்கொண்டு அவர்கள் எகிப்திற்கு பயணிக்கின்றனர். அவர்கள் நகரை வந்தடைந்ததும் யோசேப்பு அவரது வீட்டு மேற்பார்வையாளர் மூலமாக விருந்தொன்றிற்கு ஏற்பாடு செய்கிறார். வீட்டு மேற்பார்வையாளர் என்பவர் ஒரு உயர்நிலை அதிகாரி. யோசேப்பு பார்வோனின் அடுத்த நிலையில் உள்ள ஒரு பெரிய அதிகாரி. எனவே அவருக்கு கீழ் பணிபுரிவதற்காக பல பணியாளர்கள், அடிமைகள் இருப்பர். அவர்களை கண்காணிப்பதற்கும் பராமரிப்பதற்கும் வீட்டிற்கு தேவையான அனைத்தையும் செய்வதற்கும் மேற்பார்வையாளர்கள் இருப்பார்கள். இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், தலைவனின் சிந்தனைகளை அறிந்து செயல்படுபவர்கள். இத்தகைய ஒரு மேற்பார்வையாளரிடத்தில்தான் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை ஒப்படைக்கிறார். வீட்டு மேற்பார்வையாளர் விருந்திற்கான ஏற்பாடுகளை செய்தபின் சகோதரர்களை விருந்திற்காக அழைத்து வருகிறார். யோசேப்பின் வீட்டிற்கு தங்கள் அழைத்து வரப்பட்டதை கண்ட சகோதரர்கள் அச்சமுறுகின்றனர். முன்பு நாம் கோணிப்பைகளில் வைக்கப்பட்ட பணத்தை முன்னிட்டு இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளோம். நம்மை தாக்கி மடக்கி அடிமைகளாக்கி நம் கழுதைகளை கைப்பற்றி கொள்ளுமாறு இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறார்களோ என சந்தேகிக்கின்றனர். இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தாங்கள் நிரபராதிகள் என்றும், முதல் தடவை தானியங்கள் வாங்கிய போது கொடுத்த பணத்தை நாங்கள் திருடவில்லை என்றும், தங்கள் கோணிப்பைகளில் அந்த பணம் வைக்கப்பட்டிருந்ததென்றும், அந்த பணத்தை அவர்கள் திருப்பி கொடுப்பதற்காக கொண்டு வந்திருப்பதாகவும் வீட்டு மேற்பார்வையாளர்களிடம் கூறுகின்றனர். யோசேப்பின் வீட்டு மேற்பார்வையாளர் அவர்களை திடப்படுத்துகிறார். அஞ்ச வேண்டாம் என ஆறுதல் கூறுகிறார். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சிமியோனை அவர்களிடம் அழைத்து வருகிறார். அவர்களை மிகவும் கண்ணியமாக நடத்துகிறார். யோசேப்பின் வருகைக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள்.
நாமும் அடுத்த வாரத்திற்காக காத்திருப்போம். ஜூலை மாதம் 24 ஆண்டின் பொதுக்காலம் 17 முதல் வாசகம் தொடக்க நூல் அதிகாரம் 18 இறைவசனங்கள் 20-32 வரை. இரண்டாம் வாசகம் புனித சின்னப்பர் கொலோசையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 12-14 வரை. நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனங்கள் 1-13 வரை. அக்காலத்தில் இயேசு ஒரு இடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரையும் யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள். தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயொன்றிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார். உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார், அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டே இருந்தால், அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொலையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாராம், முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாராம். தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூயாவியை கொடுப்பது எத்துணை உறுதி. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, ஓட்டப்பந்தயம் எல்லாவற்றிலும் வெற்றி பெறும் அழகான குதிரை அது. அதன் மீது உலக பணக்காரர் ஒருவருக்கு அடங்காத ஆசை. எப்போதும் ஜெயிக்கும் அந்த குதிரையை தன்னுடையதாக்கி கொண்டால் பணமும் புகழும் கொட்டு கொட்டு என்று கொட்டும் என்று நினைத்து அந்த குதிரையின் உரிமையாளரிடம் விலை பேசினார். அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க உங்களால் முடியாதுங்க என்று உரிமையாளர் மறுத்தும் ரோஷம் பொத்து கொண்டு வந்தது இவருக்கு. எது வேண்டுமானாலும் என்னால் கொடுக்க முடியும் என்று சவால் விட்டு மார்க்கெட் விலையை விட 3 கொடுத்து வாங்கி தனதாக்கி கொண்டார். குதிரை லாயம் ஏர் கண்டிஷன் செய்யப்பட்டது. பாதாமும் முந்திரியும் பாலில் ஊற வைத்து பதமாக அரைத்து தரப்பட்டது. குதிரையை குளிப்பாட்ட 4, முடிவெட்ட 3 என்று குதிரைக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டது. 3 கழித்து அடுத்த ரேஸுக்கு குதிரை போனபோது பாவம் பரிதாபமாக தோற்றது. 10th குதிரையாக இறுதியாக வந்தது. புதிய உரிமையாளர் பழைய உரிமையாளரிடம் சண்டைக்கு போனார். அவரது இப்போதைய குதிரை தான் பந்தயத்தில் 1வதாக வந்தது. பழைய உரிமையாளர் அப்போதும் நீங்கள் குதிரைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கவில்லை என்று சொன்னார். பணக்காரர் தாம் என்ன என்ன கொடுத்தோம் என்று பட்டியலை தந்ததும், அது சரி, எல்லாம் கொடுத்தீர்களே, கொடுக்க வேண்டிய பயிற்சி கொடுத்தீர்களாம், நாள்தோறும் கடுமையான பயிற்சி கொடுக்காமல் கண்டதையும் கொடுத்து கொழுக்க வைத்தால் குதிரை எப்படி ஓட முடியும் என்றார். தொடர் பயிற்சி தான் வெற்றியின் மூல ரகசியம். பயிற்சி இல்லாத குதிரை பந்தயத்தில் ஜெயிக்காது. எவ்வளவு திறமையான குதிரை என்றாலும் கடுமையான பயிற்சி திரும்ப திரும்ப தரப்பட்டால்தான் பந்தயத்தில் ஜெயிக்க முடியும். இந்த பயிற்சி ஆன்மீகத்திற்கும் தேவை என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்துரைக்கிறது.
முதல் வாசகத்தில் ஆபிரகாம் அழிய போகிற சோதோம் நகருக்காக இறைவிடம் பரிந்து பேசுகிறார். உண்மையில் அழிவதற்கு ஏற்ற நகரம்தான் சோதோம். இருந்தாலும் ஆபிரகாம் ஒருவேளை 50 பேர் நல்லவர்களாக இருந்தால் அந்நகரை அழிக்காமல் விட்டுவிடுவீர்களா என்று பேரம் பேசி, கடைசியில் 10 பேர் இருந்தாலும் அந்நகரை அழிக்காமல் இருப்பீரா என்று கடவுளிடம் வாதாடுகிறார். அது அவரது பிறரன்பையும் கடவுள் மேல் வைத்திருக்கிற பற்றுறுதியையும் காட்டுகிறது. நாமும் நம்முடைய நற்செயல்களில் தோல்வியைக் கண்டு துவண்டு விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்கின்ற போது வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையூட்டுகின்றது இன்றைய முதல் வாசகம். இந்த இரண்டாம் வாசகத்தில் திருமுழுக்கின் வழியாக நாம் சாவினின்றும் பாவத்திலிருந்தும் நாம் பலவீனங்களில் இருந்தும் விடுபடுகிறோம் என்கிற நம்பிக்கையின் செய்தி தரப்படுகிறது. நற்செய்தி வாசகத்தில் தளராத ஜெபம் வெற்றியை தரும் என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறது. ஒரு நண்பன் தன் நண்பனுக்காக எல்லா தியாகங்களையும் செய்ய துணிகிற போது நம் வானக தந்தை நம்பிக்கையோடு ஜெபிக்கிற நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். நாமும் மனம் தளராமல் விடாமுயற்சியோடும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆமேன். புதுக்காலத்தின் 17 ஞாயிறு தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 18 இறை திருவசனங்கள் 20-32 முடிய கொலோசியருக்கெழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 12-14 முடிய லூக்கா எழுதிய நற்செய்தி 11 அதிகாரம் இறை திருவசனங்கள் 1-13 முடிய நாள் 24/7/2022 திருப்பலி முன்னுரை. தொடர் வேண்டுதல் மூலம் கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையுடன் இறைவனிடம் தன் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வருகை தந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் புதுக்காலத்தின் 17 ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். கேட்டுக்கொண்டே இருங்கள், மனம் தளராமல் தொடர்ந்து கேளுங்கள், விடாது கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற கருத்தை மையமாக கொண்டுள்ளது இன்றைய வழிபாடு. நமது ஜெபம் தாழ்ச்சி மிகுந்ததாக இருக்கிறதா, ஆழ்ந்த விசுவாசம் கொண்டதாக இருக்கிறதா, பிற நலம் சார்ந்ததாக இருக்கிறதா, மனம் தளராத தொடர் வேண்டுதலாக இருக்கிறதா என்பது குறித்து சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுள் உலகை ஆளுகிறார். ஜெபிக்கத் தெரிந்த மனிதரோ கடவுளையே ஆளுகிறார். கடவுள் முடியாது என்று சொன்ன போதிலும் ஜெபிக்க தெரிந்த மனிதர் கடவுளை முடியும் என்று சொல்ல வைக்கிறார் என்பதை இன்றைய வார்த்தை வழிபாடு கற்றுத்தருகிறது. தூய ஆவியும் நற்கருணையும் நம்மில் செயலாற்ற நம்மை தயார்படுத்துவதுதான் ஜெபம். கடவுளோடு உறவாடுவதற்கு ஆகச் சிறந்த ஆன்மாவின் மொழி ஜெபம். உலகத்தோடு போராடுவதற்கு மிகச்சிறந்த ஆயுதம் ஜெபம். அலகையின் தாக்குதலில் இருந்து நம்மை காக்கும் கேடயம் ஜெபம். ஜெபமே கிறிஸ்துவ வாழ்வின் அடிப்படையும் ஆணிவேருமாகும் என்பதை உணர்ந்து வேண்டுதலின் முக்கியத்துவத்தையும் அதன் தன்மையையும் புரிந்து அதன்படி வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 18 இறை திருவசனங்கள் 20-32 முடிய முதல் வாசக முன்னுரை. தொடக்க நூலில் இருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் சோதோம் நகரின் அழிவை முன்னறிவிக்கிறது. பாவம் நிறைந்த சோதோம் நகருக்காக அதன் மக்களுக்காக ஆபிரகாம் இறைவனிடம் தொடர் வேண்டுதல் நடத்துகிறார். ஜெபத்தின் பல கூறுகளையும் இறை வேண்டலின் பண்பாடுகளையும் விடாமுயற்சியுடன் செய்யும் தொடர் வேண்டுதலின் தன்மையையும் இறைவனது இரக்க பெருக்கத்தையும் படம் பிடித்து காட்டும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம் கொலோசியருக்கெழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 2-14 முடிய இரண்டாம் வாசக முன்னுரை. திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவோடு இணையும் போது அவரது சாவிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெறுகிறோம் என்பதை பவுலடியார் இவ்வாசகத்தின் வழியே விளக்குகிறார். பாவத்திற்கு இறக்கிறோம், வாழ்வுக்கு உயிர்க்கிறோம்.
இந்த இறப்பும் உயிர்ப்பும் அன்றாடம் நம் வாழ்வில் தொடர்கிறது என்பதை உணர்ந்து நாள்தோறும் திருமுழுக்கை புதுப்பித்து வாழ வலியுறுத்தும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். மன்றாட்டுக்கள். ஜெப வாழ்வை வாழ்ந்து காட்டிய அன்பு இறைவா, உம் திருச்சபையின் தலைவர்களை நிறைவாக ஆசீர்வதி. அவர்கள் இறை வேண்டலில் நிலைத்திருக்கவும், இறை வேண்டலின் வழியே உலக மாந்தரை வழி நடத்தவும் வேண்டிய அருளையும் ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமும் பரிவும் கொண்ட அன்பு இறைவா, புழுதிக்கும் சாம்பலுக்கும் சமமாய் இருக்கிற எமது வேண்டுகோளை கனிவாய் ஏற்றருளும். பாவச்சேற்றில் சிக்கித் தவிக்கும் எம்மை கருணையுடன் தூக்கிவிடும். உம் சிறகின் நிழலில் நிலையாக வாழும் வரத்தையும் மனபலத்தையும் எமக்கு தந்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பேரன்பு மிக்க தந்தையே இறைவா, நோய்களால் வாடும் உம் மக்களாகிய எம்மை கருணை கண்கொண்டு பாரும். உம் திருக்கரங்களால் எம்மை தொட்டு குணமாக்கும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற மனமும் எமக்கு தந்து காத்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சிறுவர்களை ஆர்வமுடன் அரவணைத்து ஆசி வழங்கும் அன்பு இறைவா, எம் பங்கில் உள்ள சிறுவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களுக்கு சிறந்த ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் உயர்ந்த ஆற்றலையும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் தந்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருவிக்கவின் கிறிஸ்துவின் அருள் வேட்டல். பராபர கடவுள் வாளி, பரிசுத்த ஆவி வாளி, நிராமய குமரன் வாளி, நிறையருள் அடியார் வாளி, புராதன மொழிகள் வாளி, புண்ணிய சிலுவை வாளி, விராவிய குருவி வாளி, வியன்சபை வாளி வாளி, விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் தலைவராகிய இறைவன் வாழ்க, தூய ஆவியனராகிய இறைவன் வாழ்க, நிலையான தன்மையுடைய இறைமைந்தன் வாழ்க, அளவில்லாத இறைவனின் அருளை பெற்ற இறை என்பர்கள் வாழ்க, பழமையான மொழிகள் வாழ்க, மக்கள் மீட்பு பெற நன்மை செய்த இயேசு பெருமான் ஏற்ற சிலுவை வாழ்க, மக்களில் கலந்து குற்றங்களை நீக்கிய இயேசுவின் இரத்தம் வாழ்க, உலகமெங்கும் பறந்துள்ள திருச்சபை என்றும் வாழ்க. பரம் கூட்டல் அபரம் பராபரம், பரம் விண்ணுலகம், அபரம் மண்ணுலகம், நிராமயம் நிலையான தன்மை, புராதனம் பழமை, புண்ணியம் நன்மை, விராவிய கலந்த, வியன் பரந்த. வத்திக்கான் செய்திகள். கடந்த வாரம் பிரேகு என்ற இடத்தில் நடந்த ஐக்கிய ஐரோப்பிய இளைஞர் கூட்டமைப்பிற்கு நம் பாப்பரசர் வழங்கிய செய்தியில் உலகின் ஐரோப்பாவின் புதுமுகம் என்ற தலைப்பில் பேசினார். இது ஐரோப்பாவின் பழைய முகத்தோற்றத்திற்கு முரணானது. கடந்த ஐரோப்பிய மனிதர்கள் கடல் கடந்து பல கண்டங்களுக்கு சென்றார்கள். ஆனால் அவர்களின் நோக்கம் பெரும்பாலும் பாராட்டுக்குரியதாக இருந்ததில்லை. மேலும் இந்த உலகை பெண்கள் தலைமையேற்று வழி நடத்தியிருந்தால் மிக குறைந்த அளவிலேயே போர்கள் நடந்திருக்கும் என்ற வாதத்திற்கு ஒருவேளை இளைஞர்கள் கடந்த காலத்தில் இந்த உலகை தலைமையேற்று நடத்தியிருந்தால் இவ்வளவு போர்களே நடந்திருக்காது என்று திருத்தந்தை சொன்னார். ஐரோப்பாவின் இன்றைய இளைஞர்கள் ஹிட்லரின் கொடுங்கோலாட்சியை எதிர்த்து இறந்து போன பிராஜ் ஜெகஸ்டெட்டரை தங்களின் வாழ்க்கை மாதிரியாக கொண்டு வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். சமீபத்தில் கொலை செய்யப்பட்ட ஜப்பான் முன்னாள் பிரதம மந்திரியின் மறைவிற்கு பாப்பரசர் தன் இரங்கலை ஜப்பான் மக்களுக்கு தெரிவித்ததோடு, இந்த சமயத்திலும் முன்னிருந்தது போல ஜப்பான் மக்கள் சமாதானத்திலும் அகிம்சையிலும் வைத்திருக்கும் நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று கூறினார் என்ற செய்தியை ஜப்பானின் அப்போஸ்தலிக் நுன்சியோ உயர் மறை மாநில பேராயர் லியோ பொர்காட்டிக்கு அனுப்பிய செய்தியில் பியட்ரோ பரோலின் கர்தினால் அவர்கள் கூறியுள்ளார். இலங்கையின் ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்ஷ தான் ராஜினாமா செய்வதாக சொன்னபடி தற்போதைய அரசின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை மக்கள் இழந்துள்ள நிலையில் தனது பதவியை விரைவில் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று
இலங்கையின் மால்கம் ரஞ்சித் கர்தினால் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். இருபத்தி நாலு ஏழு 2022 பதினேழாம் ஞாயிறு. தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 20-32 முடிய. கொலைசீருக்கு எழுதிய திருமத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 12-14 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 1-13 முடிய. 25-7-2022 திங்கட்கிழமை புனித யாக்கோபு திருத்தூதர் விழா. 2 கொரிந்தியர் 4:7-15 வரையுள்ள இறைவசனங்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 20-28 முடிய. 26-7-2022 செவ்வாய்க்கிழமை இறைமியா எழுதிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 17-27 முடிய. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 36-43 முடிய. 27-7-2022 புதன்கிழமை இறைமியா எழுதிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 10-16-21 முடிய. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 44-46 முடிய. 28-7-2022 வியாழக்கிழமை புனித அல்போன்சா விழா. எரேமியா எழுதிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 1-6 முடிய. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 47-53 முடிய. 29-7-2022 வெள்ளிக்கிழமை புனிதர்கள் மார்த்தா மரியா லாசர் நினைவு. எரேமியா எழுதிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 26 இறை வார்த்தைகள் 1-9 முடிய. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 54-58 முடிய. 30-7-2022 சனிக்கிழமை புனித பீட்டர் கிரிசோலோகுஸ் நினைவு. எரேமியா எழுதிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 26 இறை வார்த்தைகள் 11-16 முடிய மற்றும் 24. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 1-12 முடிய. 31-7-2022 பொதுக்காலம் 18 ஞாயிறு சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 2 மற்றும் 2:21-23 முடிய உள்ள இறை வார்த்தைகள். கொலேசியர்க்கு எழுதிய திருமத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1-5 மற்றும் 9-11. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 13-21 முடிய. ஞான ஒளியின் குரல் திருவிவிலியத்திலிருந்து எடுத்தாளப்பட்ட தித்திக்கும் திருக்குறள் அதிகாரம் 15 பிறனில் விழையாமை. குறள் எண் 143. விழிந்தாரின் வேறு அல்லார் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார். பொருள்: ஐயம் இல்லாமல் தெளிந்து நம்பியவருடைய மனைவி இடத்தே விருப்பம் கொண்டு தீமை செய்து நடப்பவர் செத்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் என்கிறார் வள்ளுவர். எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் ஆவல் தீர்வதில்லை. சபையுரையாளர் 1:8 நமக்கு கூறுகிறது. தாவீது இஸ்ரேல் அரசின் 2வது அரசர் ஆவார். இவரின் தந்தை ஈசாய். தாவீது சிறந்த பாடகராகவும் இசை வல்லுநராகவும் போர் வீரராகவும் திகழ்ந்தவர். சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தவர். கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டு திருப்பொழிவு செய்யப்பட்டவர். சாமுவேல் என்ற இறைவாக்கினரால் எண்ணெய் நிறைந்த கொம்பால் தம் 7 சகோதரர் முன்னிலையில் திருப்பொழிவு செய்யப்பட்டவர். ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல்.
தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வர செய்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தார். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். 1 Samuel 16:10-13 முடிய. தாவீது எப்போதும் இறைவனை சார்ந்தே வாழ்ந்தவர். அதனால் கோலியாத் என்னும் வீரனை எளிதாக வீழ்த்தினார். மட்டுமல்ல, தன்னை பகைத்த சவுலை கூட ஆபத்திலிருந்து தப்புவித்தவர் அவர். ஆவியால் ஏவப்பட்டு கவிதைகளை எழுதியவர். இருப்பினும் கண்களின் இச்சையால் தன்னை நம்பியே வாழ்ந்த படைவீரன் உரியாவின் மனைவியை அடைந்து பழி பாவத்திற்கு உள்ளானதுதான் தாவீது செய்த மிகப்பெரிய தீச்செயல். தாவீது சவுல் அரசரின் மகள் மீக்காலை மனைவியாக கொண்டிருந்தாலும் அநேக மறுமனைவிகளும் அவருக்கு இருந்தனர். அவ்வாறு இருந்த போதிலும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று வாழ்ந்திருந்த பத்சேவாவை அவர் கண்கள் கண்டது. அதிலும் அவள் குளித்துக் கொண்டிருக்கும் போது பார்த்ததுதான் அவரது வாழ்க்கையை பெரும் துன்பமாக மாற்றியது. எவராது குளித்துக் கொண்டிருக்கும் போது மற்றொருவர் பார்க்க நேர்ந்தால் அந்த இடத்தை விட்டு உடனே வெளியேறுவர் அல்லது மீண்டும் கண்கொண்டு பார்க்க மாட்டார்கள். இது மனித இயல்பு. ஆனால் முதல் பார்வை தவறு இல்லை, இரண்டாம் பார்வைதான் தவறு என்ற கூற்றுக்கு ஏற்ப கண்களின் இச்சையால் அவர் மேனியை கண்டு மதிமயங்கி போனார். அவள் பிறன் மனைவி, அவளை உரிமையாக்கிக் கொள்ள தனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை பற்றி எல்லாம் அவருக்கு கவலையும் இல்லை, வருத்தமும் இல்லை, குற்ற உணர்வும் இல்லை. ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு பெண் குளித்துக் கொண்டிருந்ததை தாவீது கண்டார். அவள் மிகவும் அழகிய தோற்றம் கொண்டிருந்தாள். தாவீது அவளை யார் என்று கேட்க ஆள் அனுப்பினார். அவள் எலியாவின் மகளும் இத்தியர் உரியாவின் மனைவியுமான பத்சேபா என்று கூறினர். தாவீது தூதனுப்பி அவளை வரவழைத்தார். அப்பொழுதுதான் மாதவிளக்கு முடித்து அவள் தன்னை தூய்மைப்படுத்தியிருந்தாள். அவள் தம்மிடம் வந்ததும் அவர் அவளோடு உடலுறவு கொண்டார். பிறகு அவள் தம் இல்லம் சென்றால் அப்பெண் கருவுற்று தாவீதிடம் ஆள் அனுப்பி தான் கருவுற்றிருப்பதாக அவரிடம் தெரிவித்தார். 2 Samuel 11:2-5 முடிய. பத்சேபா கருவுற்றிருக்கிறாள் என்பதை அறிந்ததும் தீவிரமாக போரில் ஈடுபட்டிருந்த அவள் கணவனான உரியாவை தாவீது அழைத்து வர செய்தார். அது மட்டுமல்லாமல் அவளோடு அவள் கணவனான உரியாவை தங்க வைத்து விட்டால் தன் மீது எந்த குற்றப்பழியும் மக்களால் ஏற்படாது என்று எண்ணினார். தாவீதின் அந்த எண்ணமே அவரது வாழ்வில் நடுங்க வைக்கும் தீட்டாக மாறியது என்பதை அப்போது அவர் அறிந்திருக்கவில்லை. அது மட்டுமல்ல, உண்மையுள்ள நேர்மையான சுயநலமில்லாத குணமுடையவன் உரியா. இதை அறியாத தாவீது அவனை போரிலிருந்து அழைத்து உரியாவின் வீட்டில் மனைவியோடு தங்குவதற்கு அனுப்புகிறார். ஆனால் அவனோ, எத்தனையோ போர் வீரர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு செல்லாமல் போர் புரிந்து தங்கள் உயிரை தியாகம் செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் தான் மட்டும் எவ்வாறு இன்பமாக வீட்டில் தங்குவது என எண்ணி வீட்டிற்கு செல்லாமல் காவல் வீரர்களோடு 2 இரவும் தங்கிவிடுகிறான் உரியா. இதை அறிந்த தாவீது சற்றும் அவனுடைய விசுவாசத்தை நற்குணங்களை ஆராயாமல்
தளபதியிடம் உரியாவை கடுமையாக போர் நடக்கும் இடத்தில் முன்னிலை நிறுத்து அவன் மடியட்டும் என்று மடலை எழுதி அம்மடலை உரியாவிடமே கொடுத்து அனுப்புகிறான் அரசனாகிய தாவீது. அப்போதும் கூட செல்கின்ற வழிகளில் என்ன எழுதியிருக்கிறது என்று கூட நினைக்காத, பிரித்து படிக்காத, கபடற்ற மனதினை உடையவனாக இருந்து போரில் இறந்து போனான் உரியா. ஆனால் உண்மையாக அந்நேரத்தில் இறந்து போனது தாவீதுதான். அதாவது இறந்து போகும் அளவிற்கு துன்பங்களை அடைந்தார் தாவீது. ஏனெனில் தீராத பழி பாவம் தாவீதுக்கு உண்டானது. செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்ட போதிலும் தண்டனை அவர் தலைமேல் விழுந்தது. தனக்கும் பச்சைபாலுக்கும் பிறந்த மகனை இழந்தார். அடுத்து தன் மகன் அப்சலோமால் அவமானப்பட்டு நொந்து தன் நாட்டை விட்டே வெளியேறினார். இதை 2 சாமுவேல் புத்தகம் 11 6 முதல் 26 மற்றும் 12 முதல் 20 வரை படித்து பார்க்கலாம். வாழ்வில் ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று எல்லா நெறிமுறைகளையும் நமக்கு ஒவ்வொருவரின் வழியாகவும் திருவிவிலியம் எடுத்து கூறுகிறது. விவிலியத்தை வாசிக்கும் பொழுதுதான் நமக்கு வாழும் வழிமுறைகள் தெரியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். கண்களால் மட்டுமல்ல நினைவாலும் தவறாதபடி நம்மை நாமே காத்துக்கொள்வோம். இயேசுவுக்கே மகிமை. லீமா விக்டோரியா. நன்றி. குரல் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். குரல் விளக்கம். அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார். சிந்தனை. ஒரு சிறு மெழுகு திரியை இரவில் எடுத்துக்கொண்டு ஒருவர் படிக்கட்டில் ஏறி செல்லும்போது, எங்கே என்னை எடுத்து செல்கிறாய் என்று மெழுகுதிரி கேட்டது. பதிலாக, வீட்டின் மேற்தளத்திற்கு என்னோடு வா, கப்பல்கள் துறைமுகத்தை அடைய வழி காண்பிக்கப் போகிறேன் என்றார். என் ஒளி மிக சிறியது, கப்பல்களை பார்க்க முடியாதே என்றது திரி. அதனை நான் பார்த்து கொள்கிறேன் என்று ஆறுதல் சொல்லி ஒளி பிரதிபலிக்கும் கண்ணாடி முன் மெழுகு திரியை வைத்தார். ஒளியோ கடலில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒளிவிட்டு கொண்டிருந்தது. நாம் இறைவனின் மெழுகு திரிகள். இறைவனோடு இணைந்து அவர் விரும்பும் வகையில் பிரகாசிப்பதே நமது பணி. இறைவன் எப்பொழுதும் நம் உள்ளமாகிய மலரில் பிரசன்னமாக இருக்கிறார். அவரின் அடிபணிந்து வாழ்பவர்கள் எந்த குறைவுமின்றி நிறை மகிழ்வுடன் இவ்வுலகில் பிரகாசித்து வாழ்வர். நான் திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. யோவான் 15:5. இறைவனை நம் உள்ளத்தில் இருத்தி அவரோடு இணைந்த வாழ்வு வாழ வேண்டும். இறைவனை பிரிந்து வாழ்ந்தால் நாம் வேறற்ற கிளையாக துண்டிக்கப்படுவோம். எப்படி இறைவனாகிய கண்ணாடியில் பட்டு ஒளி பிரகாசிக்கிறதோ, அல்லது செடியோடு இணைந்த திராட்சை கொடி செழித்து வளர்கிறதோ, அதுபோல் வளமான மகிழ்ச்சியான வாழ்வு அமையும். இதனையே நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும், ஒன்றோடொன்று தொடர்புடைய அயலார், ஆண்டவர், இயற்கை என அடிப்படையான 3 உறவுகளில் வேரூன்றி நெருக்கமாக பின்னி பிணைந்துள்ளது மனித வாழ்வு என்று புகழனைத்தும் உமதே எண் 66 குறிப்பிட்டுள்ளார். இறைவனை இதயத்தில் வைத்து அருகில் இருப்போருடன் அன்பை பொழிந்து இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று கூறுகிறார்.
இறைவனோடு இணைந்திருப்போம், இன்பமாக வாழ்வோம்.